வணக்கம், இது தமிழ் ட்ரானிக் சேனல். நான் உங்கள் இப்ராஹிம். எந்த ப்ராஜெக்ட்டோ இல்லை சர்க்கியூட்டோ டிசைன் பண்ணுறதா இருந்தாலும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செக்ஷன் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை யூனிட். அது மாதிரி ஒரு எஃபிஷியண்ட்டான பவர் சப்ளை யூனிட் எப்படி டிசைன் பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ப்ராஜெக்ட்டில் சர்க்கியூட்டுக்கு தேவையான பவர் சப்ளை இது மாதிரி பேட்டரி வச்சும் கொடுக்கலாம். ஆனால் பேட்டரியில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா அடிக்கடி வந்து சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும். இன்னொன்று வந்து அதோட காஸ்ட், இன்னொன்று வந்து அதோட சைஸ் ரொம்ப அதிகம். அதனால் வந்து பேட்டரியை வந்து நீங்கள் லேபுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஒரு ப்ராஜெக்டில் ஒரு சர்க்கியூட்டுன்னும் போது அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணுற ஒரு ரெகுலேட்டட் பவர் சப்ளை ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ரெஸ்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு சர்க்கியூட் தான். இதுக்கு பேர் வந்து டிசி ரெகுலேட்டட் பவர் சப்ளை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன செக்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்புட் செக்ஷனில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர், அது ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். அதுக்கப்புறம் வந்து ஏசியை டிசியை கன்வெர்ட் பண்ணுற பிரிட்ஜ் ரெக்டிஃபயர். அதுக்கப்புறம் ரிப்பிள்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபில்டர். அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ அவுட்புட் வோல்டேஜ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெகுலேட்டர். இந்த சர்க்கியூட்டோட ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வர 220 வோல்ட் ஏசியை தான் இந்த ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் 2 வோல்ட் ஏசியாக ஸ்டெப் டவுன் பண்ணும். அது எப்படி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட இன்புட்டில் வந்து பிரைமரி வைண்டிங் வந்து ரொம்ப அதிகமாகவும் செகண்டரி வைண்டிங் கம்மியாகவும் இருக்கும். அந்த ரேஷியோ படி 220 வோல்ட் ஏசியை வந்து 2 வோல்ட் ஏசியாக ஸ்டெப் டவுன் பண்ணும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு மேக்ஸின் டிரான்ஸ்ஃபார்மர். மேக்ஸின் கம்பெனி ரொம்ப நல்லா இருக்குது. நான் கிட்டத்தட்ட 10 வருஷமாக கூட யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதோடைய வயரிங் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி வைண்டிங் வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க, அதுதான் நம்ம ஏசி 220 வோல்ட் கொடுக்க போகிறோம். செகண்டரி வந்து வேறு ஏதாவது மல்டி கலரில் இருக்கும். நம்மளோட அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபயர். பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் பொறுத்த வரைக்கும் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர ஏசி இன்புட் 2 வோல்ட்டை வந்து டிசியாக கன்வெர்ட் பண்ண போது. பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரெக்டிஃபயர்ஸ் இருக்குது, ஆஃபர் இருக்குது, ஃபுல் வேவ் இருக்குது. பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் வந்து 85% மேலே எஃபிஷியன்ட் இருக்கிறதுனால பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இப்போ பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு 4 டயோடு இருந்தால் போதும். நாங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கிறது IN4007 ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோட். அந்த டயோடை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபயரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட முடியும். பிரிட்ஜ் ரெக்டிஃபயரில் 4 டயோடு யூஸ் பண்ணுறதுனால அது ஏசி இன்புட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 டயோடு ஒர்க் பண்ணும். அதுக்கப்புறம் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் இருக்க மீதி 2 டயோடு ஒர்க் பண்ணும். ஸோ அதனால் என்ன ஆகிடுதுன்னா போஸ்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் ரெண்டுமே வந்து டிசியாக கன்வெர்ட் ஆகிடும். அதனால தான் எஃபிஷியன்சி இது 85% சொல்லும். நார்மலாக எல்லாருக்கும் ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் சர்க்யூட் எப்படி ஞாபகம் வச்சுட்டு வரலான்ற பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். அதுக்கு தான் ஈஸியஸ்ட் மெத்தட். ஸோ D1, D2, D3, D4 4 டயோடு. மேலே இருக்க D1 and D2 கேத்தோட ஷார்ட் பண்ணி கெப்பாசிட்டோட ப்ளஸுக்கும், கீழே இருக்க D3 and D4 உடைய ஆனோட ஷார்ட் பண்ணி கெப்பாசிட்டோட மைனஸ்க்கும் கொடுத்துக்கோங்க. மீதி இருக்கிற அந்த லெஃப்ட் ஹண்ட் சைடில் இருக்கிற அந்த D1, D2, D3, D4 உடைய ஆனோட கேத்தோட வந்து இப்போ வீடியோவில் இருக்கிற மாதிரி கனெக்ஷன் கொடுத்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு கொடுத்துட்டிங்கன்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்த செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் கெப்பாசிட்டர். என்ன தான் வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் வந்து ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணிட்டாலும் அது பியூரஸ்ட் டிசியாக இருக்காது. அதுலேயும் சின்ன சின்ன ஏசி ரிப்பல்ஸ் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டர். நார்மலாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 1000 μF 25 வோல்ட் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஏசி ரிப்பல்ஸை ரிமூவ் பண்ணிடும். ஸோ நமக்கு வந்து பியூர் டிசி கிடைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ்னு பார்த்திங்கன்னா ரெகுலேட்டர். ரெகுலேட்டர் பொறுத்த வரைக்கும் அந்த நேம் வச்சு சொல்லிடலாம். ஸோ இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ அதிகமானாலும் கம்மியானாலும் அவுட்புட் வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்டடி ஸ்டேட்டாக கொடுக்கும். அதான் ரெகுலேட்டரோட ஒர்க்கு. இதில் நமக்கு 5 வோல்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7805 யூஸ் பண்ணுவோம். 2 வோல்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7812 யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இது வந்து 7800X சொல்லுவோம். இது வந்து 3 டெர்மினல் வோல்டேஜ் ரெகுலேட்டர். ஃபஸ்ட் பின் வந்து இன்புட்டு, செகண்ட் பின் வந்து கிரவுண்டு, தேர்ட் பின் வந்து அவுட்புட். இதிலே வந்து வேரியபிள் வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸும் இருக்குது, LM317 பேர். அதை நீங்கள் வந்து வேரி பண்ணி கூட ரெகுலேட்டட் அவுட்புட் வோல்டேஜ் 1.5 வோல்ட்லேருந்து 30 வோல்ட் வரைக்கும் வேரி பண்ணி கூட எடுத்துக்கலாம். வேலை இப்போ சர்க்கியூட் அசம்பிள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. இப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி அவுட்புட் 2 வோல்ட் ஏசியை வந்து இந்த பவர் சப்ளை செக்ஷனுக்கு இன்புட்டாக கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய ப்ரைமரி வந்து 230 வோல்ட் நம்ம வீட்டிலேருந்து வர சப்ளை கொடுக்க போகிறோம். ஸோ கவனமாக இருங்க. இப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரியில் வந்து 220 வோல்ட் வரும், டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியில் தான் 2 வோல்ட் வரும். ஸோ 230 வோல்ட்டில் டிஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இப்போ வந்து சில பேர் டேப் அடிப்பாங்க. நான் இங்கே யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு தெர்மல் ஸ்லீவ். தெர்மல் ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் அது ரப்பர் ஸ்லீவ் மாதிரி, அதை வந்து ஐசோலேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளோவர் வச்சோ இல்லை கேண்டில் வச்சோ ப்ளோ பண்ணிங்கன்னா அது வந்து ஒட்டிக்கும். இப்போ வந்து பவர் ஆன் பண்ண உடனே நான் ரெகுலேட்டரோட அவுட்புட்டில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஒரு எல்இடி கொடுத்துருக்கிறதுனால அந்த எல்இடி க்ளோ ஆகுது. மீட்டர் வச்சு டெஸ்ட் பண்ணும் போது ஐம் கெட்டிங் எக்ஸாக்டாக ரெகுலேட்டட் 5 வோல்ட் டிசி சோர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ வெரி மச்.